பாட்டை கேட்கும் போது அந்த வாய்ஸ் செம்ம அழகா இருந்துச்சு. ஸோ அதை நேரில் பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. கடைசியில கொஞ்சம் இந்த ராப்ல என் வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ அப்போ ஓகே, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. போறேன் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னா, இப்ப எல்லாருமே நம்ம தலைவரோட படம் இந்த வேட்டையின் படம் எப்படி வரப்போகுது அதை எதிர்பார்த்து இருக்கும் போது, இப்ப பாத்தீங்கன்னா மனசுல ஆயோ இந்த சாங் வெளியே வந்து செம்ம வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தீப்தி சுரேஷ் அவர்கள் தான். ஸோ வணக்கம். வணக்கம். இந்த பாட்டை கேட்கும் போது அந்த வாய்ஸ் செம்ம அழகா இருந்துச்சு. ஸோ அதை நேரில் பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஸோ நம்ம தலைவர் படம் நிறைய ஒரு செம்மையா இருக்கும். ஸோ அதுல உங்களுடைய இந்த சாங் வரும்போது கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியே வரப்போது நம்ம போது கண்டிப்பா அந்த போனை வச்சுட்டோ இல்லை டிவி முன்னாடியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஃபேமிலியோட பார்த்தீங்களா இல்லை தனியா பார்த்தீங்களா? ஃபேமிலியோட தான். ப்ரோமோ வந்த போதே கடைசியில் கொஞ்சம் இந்த ராப்பில் என் வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ அப்போ ஓகே, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ யா, ஃபேமிலியோட தான் இருந்தேன். சரி, உங்கள் அப்பா வந்து தலைவரோட ஃபேனுன்னு சொல்லிங்க. ஸோ தலைவரோட படத்தில் உங்கள் வாய்ஸ் வரும்போது அந்த தலைவர் கூடவே, ஸோ அவர் எப்படி வைப் பண்ணார், உங்கள் ஃபேமிலி மொத்தம் எப்படி வைப் பண்ணுச்சு? பயங்கர ஹாப்பி. எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சாங் தான். ஃபேமிலிக்கு தெரியும் இந்த மாதிரி நான் பாடியிருக்கேன்னு. ஸோ வந்த உடனே பயங்கர எக்ஸைட்டட். ஓ சூப்பர். இப்போ வந்து நான் என்ன பண்ண போனேன்னா, ஒரு சின்ன கேம். ஸோ இன்டர்வியூஸாக கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ என்ன கேம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு கேம் விளையாட போகிறோம். ஸோ அந்த மூணு கேமில் நீங்கள் ஒரு வேலை ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற தாரை நான் செய்கிறேன். சின்னதான் பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். ஸோ ஒரு வேலை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நான் சொல்கிறதை செய்யும். ஓகே ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரோட படத்துலேருந்து ஒரு 10 seconds ஒரு 5 படத்தை சொல்லணும். 10 seconds தலைவரோட படம் ஒரு 5 சொல்லணும். சரி, இதுதான் ஃபஸ்ட்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம், சரி, ரெடி, ஸ்டார்ட், 1, 2, 3. அடையப்பா, முத்து, பாஷா, கபாலி, பேட்டை, காலா. சரி, ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் வந்து நம்ம அனிருத்து மியூசிக் பண்ண ஒரு 5 படம். ஜவான், தேவரா சொல்லிட்டீங்க நினைக்கிறேன். 10 படம் முடிச்சிட்டீங்க. என்ன எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க பாடுங்க. நிச்சயமா ராப் தெரியாது மேம், நான் நார்மலா கூட ஏதோ ஒன்று பாடிடுறேன். ராப் என்ன? ஓகே, ராப் ரொம்ப கொடூரமா இருக்கு. தலைவர் பாட்டு, சரி, இந்த பாட்டா இருந்தாலும் சரி, எந்த பாட்டா இருந்தாலும் சரி, தலைவர் பாட்டு. ரெமோ படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடி, தலைவர் பாட்டுன்னு ரெமோ பாட்டு, தலைவர் பாட்டா? என்ன பாட்டு பாடலாம், நல்லா இருக்கு இது பண்றதுக்கு. என்ன எல்லாரும் பண்ணாங்க, எனக்கு இதை பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்களே ஏதாவது சாங் சொல்றீங்களா? இந்த மாதிரி தாங்க நானும் கேட்பேன், சொல்லவே மாட்டாங்க. A few minutes later. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ. கோழிச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்துறீங்க. ரொம்ப பாவம். ஏதாவது சரி இல்லைங்க, பரவாயில்ல, பாடலனா ஓகே. என்ன பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம சந்திரமுகிக்கே போயிடுவோம். ஓகே,
நம்ம சந்திரமுகி ராரா சாங்கே போய்டும். சமயம் இதேரா. ஆ சரி ஓகே மாமா. ஓகே ப்ரோ, ரெக்கார்டிங்ல தானே இருக்கு? ஓகே, அது லேடிஸ் வாய்ஸ் போடுவாங்க, நல்லா இருக்கும். என் வாய்ஸ் எப்படி இருக்க போதும். சரி ஓகே. ராரா சரசுக்கு ராரா, சேரா செந்துக்கு சேரா, நாதமே நீதிலும் ஏக போ ராகரா, சுவாசலம் சுவாசமை ராரா. வை பிளட் ஷேம் பிளட். ஓகேங்க, தேங்க் யூ. இதுக்கு மேலே போனால் தலைவர் பாரு என்ன கட்டேட்டடி வந்துடுவாங்க. ஸோ இது வரைக்கும் போதும். சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் பருத்துக்குள்ளேயே போயெல்லாம் வேட்டையன். ஸோ இந்த வேட்டையன் சொன்னாலே சந்திரமுகிக்கும் அதுக்கும் சரியான காம்போ இருக்கு. ஏன்னா சந்திரமுகியில தான் வேட்டையனா நம்ம தலைவர் வருவாரு. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேட்டையன் சந்திரமுகியில தான் வருவாரு. ஸோ அந்த மூ வேட்டையனா பாக்குறதுக்கு நம்ம உண்மையாவே அதை பார்க்கவே செம்மையா இருக்கும், செம்ம வைபா இருக்கும். ஸோ இந்த வேட்டையனுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதுல பாக்குறதுக்கும் இதுல பாக்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த ரஜினிக்கும் இந்த ரஜினிக்கும் அவர் ராஜாவா வருவாரு. அதுல இல்ல வேற மாதிரி ராஜா மாதிரி இருக்காரு. அதுலயும் ராஜா பயங்கரமான ராஜா. ஸோ இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பாடின விஷயம் ரொம்ப பெருசா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம உங்க இன்ஸ்டாகிராம் சைட் போய் பார்த்தேன். நீங்க எப்பயும் யாரு நீங்க போட்டதுக்கு யாராவது கமெண்ட் போட்டா உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்றீங்க. விஜயின்னு ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, சிங்கர். ஸோ சூப்பர் டூப்பர்ஸ் வேற லெவல், ஹாப்பி ஃபார் யூ மாசோ மாஸ் மா. தேங்க்யூ ஸோ மச் விஜி. நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பேசுவேன். அவங்களுக்கு நான் வந்து டிஎம்ல ஆக்சுவலி அனுப்பிச்சிருந்தாங்க, அங்கே நான் ரிப்ளை பண்ணேன். இன்னும் இந்த இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலையா இருக்கு, பண்ணுவேன். ஓகே ஓகே. பட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ கொலை மாசா இருக்கு. நம்ம தலைவருக்கும் உங்களுக்கும் அந்த சீக்வன்ஸ் நல்லா ஒத்து போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு சைடு உங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும் போது நீங்க சிங்கரா இல்ல மாடலானே தெரிய மாட்டேங்குது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது எங்க சிங்கருங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கீங்க. ஸோ வேட்டையனும் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி வந்து நம்ம என்டிஆரோட படமும் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய வருஷமா ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வர காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு இன்டர்வியூவில் உங்கள் சந்திச்சு கண்டிப்பாக இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த டைம்ல கண்டிப்பாக நான் ரிகர்ஸ் அளவு பண்ணிட்டு வந்துடுறேன், கண்டிப்பாக பண்ணிட்டு வரேன். ஓகே நண்பர்கள், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சிங்கராக இருக்கிறோம். ஸோ நம்ம தீப்தி சுரேஷ் அவர்களை பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த கமெண்ட்டுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்கல்ல, நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுறேங்க பண்ணலன்னா இப்படி அடுத்த இன்டர்வியூவில் கேட்பீங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சார் அவங்களுக்கு பாராட்டு தான் சொல்லி பண்ணுங்க. ஸோ அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.